ஓல்டு டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா பிலிம்ஸ் தயாரிப்பில் ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ஜீப்ரா. இதில் சத்யதேவ், டாலி தனஞ்சயா, சத்யராஜ், பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. ஜீப்ரா படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு 27-28+ வந்து போயிடுச்சு. இங்கிருந்து நான் வந்து ஒரு தமிழ் பையன், லாங்குவேஜ் தெரியாது, தெலுங்கு, ஃபைனான்சியஸ் யாருமே எனக்கு தெரியாது. காரணம், ஹைதராபாத்தில் தமிழ் ஃபைனான்சியஸ் வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது வந்து நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட படம் வந்து 35% முடிஞ்சிருச்சு. எஸ்என் சார்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான ஒரு, நான் அப்பா தான் கூடுவார், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ கேன் எவர் இமேஜின். நான் அவரை வந்து ஒரு 8:45 மீட் பண்ணேன். 9:10 அக்ரிமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, செக்கை கையில் போட்டு கொடுத்துட்டாரு, தம்பி நீ பண்ணு, நான் நிற்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு சர்ட்டை 35%லேருந்து நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் படம் கிராஃப் கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் பெருசாக பண்ணலாம், என்ன பண்ணணும், அதான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, எவ்வளோ நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கும் நாங்கள் பண்ண பிளான் வச்சுருக்கோன்னும் போது, சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னும் போது, அவரையும் ரொம்ப இது பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம். படத்தோட டாக் எப்படி இருக்குது அப்படின்னா, நேற்று 2 days back மீன்ஸ் டியூஸ்டே சாட்டர்டே அன்னைக்கு 36-37 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஹைதராபாத்தில் ஹவுஸ்ஃபுல், சென்னையில் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட 4 screen வந்து ஹவுஸ்ஃபுல், டெல்லியில் நேற்று நைட் ஹவுஸ்ஃபுல், தெலுங்கு வருஷனில் தான் போயிருக்கு. அதே மாதிரி இது வந்து எல்லா ஏரியாலையுமே அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் கூட கிட்டத்தட்ட 6 shows வந்து ஹவுஸ்ஃபுல். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே எல்லா மக்களுமே எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ப்ராஜெக்டை தான் நம்ம பண்ணியிருக்கோன்றது எனக்கு ரொம்ப பெருமை. இது எனக்கு கொண்டு வந்து கொடுத்த ஈஸ்வருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஈஸ்வர் இல்லைன்னா இது வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அண்டு ஸ்பெஷலி என்ன, நீங்கள் எந்த பிரச்சனைட்டு பார்த்தாலும் ஒன்லி நம்ம வெறும் பசங்க மட்டும்தான் இருக்கும், ஏன் ஹீரோயின்ஸ்லாம் கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருமே கேட்டாங்க, ஹைதராபாத்ல கூட கேட்டாங்க. இப்போது இந்த படத்துக்கான உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அப்போ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உழைப்பு அதை விட கொஞ்சம் அதிகமான பெருசு. நான் எழுதித்தரேன், சத்யதேவ் பண்ண ப்ரொமோஷன், தனஞ்சய் பண்ண ப்ரொமோஷன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எழுதி தருவேன். உழைப்புனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 days மனுஷன் தூங்கினாலும் கூட தெரியாது அந்தளவுக்கு ப்ரொமோஷன். காலையில் ஏஞ்சி படி இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், இது ஓகேவா, இது ஓகேவா, அது ஓகேவான்னு கேட்டுகிட்டே இருப்பார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு 3-4 hours கழித்து பார்த்தா அந்த வீடியோ வந்திருக்கும். அமேசிங் ஒர்க்கு. அதாவது வந்து ஒரு படத்துக்கு நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் ப்ரொமோஷன் வரமாட்டேன்னு சொல்கிற எத்தனையோ ஹீரோஸும் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்தலாம் டைமில் தாண்டி ஜெயிச்சே ஆகணுன்றதெல்லாம் தாண்டி 100% சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணது வந்துட்டு தனஞ்சயும் சரி சத்யாவும் சரி. அண்டு இவங்களுக்கு வந்து ஒரு டேக் லைன் கொடுக்கணும் அப்படின்னா, டார்லிங் தனஞ்சய் அண்டு ஸ்வீட் ஆர்ட் சத்யா, சீரியஸாகவே அப்படி தான் வந்து இவங்களை கூப்பிடணும். அமேசிங் பீப்புள் சத்யா மாதிரிலாம் வந்து ஒரு ஹீரோஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கண்டிப்பாக தேவை. ஒருத்தர்லாம் இல்லை, ஒரு 5 பேராவது வேணும். அமேசிங் பீப்புள் டு ஒர்க் வித். என்ன சொன்னாலும் கீழே உட்கார சொன்னால் உட்காந்துருவாப்புல, என்ன பண்ண சொன்னாலும், அதாவது ப்ரோ இது இப்படி பண்ணாமல் அவர் நம்ம சொல்கிறது ஒரு 80% ஒரு 20% ஒரு இன்புட் போட்டு வேறு லெவல் பண்ணிவிடுவாப்பில். அமேசிங் பீப்புள் டு ஒர்க். ஐ லவ் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள் ஒன்ஸ் அகெயின். அண்ட் ரைட்டர் ஸ்பெஷலாக சொல்லணும்னா நம்ம யுவாவை பற்றி சொல்லணும், அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே. அண்ட் அவர் இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து எவ்வளோலாம் வந்து சில சமயம் டவுட் வரும், அந்த டவுட்டெல்லாம் வந்து கேட்டு ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா வந்து யுவாட்ட தான் கேட்பேன். இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் நம்ம பையன் போய் பண்ணுறான், டேட் இல்லை, ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். சத்யராஜ் சார், சார் ப்ளீஸ். சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர், மிகப்பெரிய பில்லர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், அந்த கார்ட்லேயே 2 பேரோட பேர் தான் எங்கள் படத்தை வந்து வெளியில் காமிக்க வச்சது. ஒன்று ரவி பகதூர், இன்னொன்று வந்துட்டு சத்யராஜ் சார். அமேசிங் ஹியூமன் டு ஒர்க் வித். செட்டில்லாம் வந்து அது ஜாலியாக இருப்பார்,
அப்படியே நானே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஏதாவது வேறு லெவலில் இருந்தோன்னா என்ன சொன்னால் சார் பக்கத்தில் உட்காந்து சார் ஏதாவது பேசலாம் சார் அப்படின்னு அமேசிங் பீப்புள். அது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாமே பிளஸ் டு ஒர்க் வித் திஸ் பீப்புள். டெஃபினட்டாக இன்னொரு ப்ராஜெக்டில் இல்லை இது இன்னொரு இதில் கண்டிப்பாக இவங்க கூட அசோசியேட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா உழைப்பு அவ்வளோ இருக்குது, அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், யங் ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் யாராவது, ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நான் பட்டதுனால சொல்கிறேன். அக்ரிமெண்ட் போடும்போது எல்லார்ட்டையும் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து இத்தனை நாள் வரணும், ப்ரொமோஷன் வந்து ரோட் ஷோ வந்தாலும் வரணும், அது வந்து இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாமே டிஃபைன் பண்ணி போட்டிருந்தேன். ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன், இவங்க இன்டர்வியூ பண்ணால் தான் நான் வருவேன், இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது, என்னோடய இது இது, என்னோடய மேக்கப் மேன் காஸ்ட் இது, இதெல்லாம் சொல்கிற மாதிரியாக இருந்தால் அவங்களை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் அதுதான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்லும்பொழுது முதல்ல நான் பாலாசாரை தான் சொல்லணும். என்னை வந்து பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது சரிங்க சார் ஓகே அப்படின்னு சொல்லும்போது படம் முதல்ல பார்த்துடுறேன் சார் அப்படின்னேன். படம் பார்த்த உடனே மனசுக்கு பட்டது இந்த படத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணுங்கிற, ஏன்னா படம் நம்மளை இழுக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இழுத்துச்சு. அதுக்கு டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு புதுசாக இருந்துச்சு அப்போ லக்கி பாஸ்கர் வரலை, ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன். அந்த ஜேனரை தானே தவிர பார்க்கும்போது ஐயோ ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக படமாக இருக்குது, ஸோ இதை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது, அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம டப் பண்ணும்பொழுது நம்மளை இழுக்கும் அது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மேஜிக் வந்து இந்த படத்தில் நடந்தது. சொல்லப்போனால் நம்ம கேஜிஎஃப்ல நடந்த ஒரு விஷயம் அது. கேஜிஎஃப் 1 நான் பண்ணும்பொழுது எனக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் அந்த கேரக்டர்ஸ் என்னை உள்ளே இழுத்துச்சு. அதே மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது உழைப்பு, ஒவ்வொருத்தரோட கடினமான உழைப்பு இதில் வந்து இருந்திருக்குது. எப்படி சொல்கிறேன், ஏன்னா கண் கூட பார்த்தா தயாரிப்பாளராக இருக்கட்டும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எடிட்டர், இவங்களோட ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதை நினைக்கும் பொழுது அந்த உழைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களோட கையில் இப்போ இந்த சூழ்நிலையில், இதுக்கு முன்னாடி இருந்த சூழல் வேறமாக இருந்தது, இன்றைக்கி இருக்கிற சூழலில் இதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேணுங்கிறது உங்களோட கையில் இருக்கிற ஒரு விஷயத்தினால அதற்கான முழு ஆதரவையும் அன்பையும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரியாக தான் ஆரம்பித்து எழுதினோம். அதை வந்து இவ்வளோ பெரிய படமாக இன்றைக்கி இல்லை இவ்வளோ லாங்குவேஜஸில் கொண்டு வந்ததுக்கு ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப நன்றி. நன்றி ஈஸ்வர், தேங்க்யூ த ஆக்டர்ஸ் எவ்ரி ஒன். ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துக்கான ரிவ்யூஸ் இது வரைக்கும் பாசிட்டிவாக தான் எழுதியிருக்கீங்க, தொடர்ந்து அதே மாதிரி எழுதி இது இன்னும் நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த படம் லக்கி பாஸ்கர் டைப்பில் இருந்தாலும் இது டோட்டலாக வேறு சேஞ்சாக டைரக்டர் சார் பண்ணியிருந்தார். ரெண்டும் ஒரே டைத்தில் வர்ற மாதிரி இருந்தப்போ அதை விட அது ஒரு இதில் இருந்தாலும் இது ஒரு மாதிரியாக எடுத்து ரொம்ப நல்லா ஸ்பீடாக படம் போய் உட்காந்தோன்னா படம் முடிகிற வரைக்கும் அடுத்து என்னன்னு கொண்டு போய் மக்களை நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த அளவுக்கு இந்த படம் இப்போது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. 150 ஸ்க்ரீன் போட்டிருந்தோம், இன்னும் இந்த வாரத்தில் வந்து இன்னொரு 100 ஸ்க்ரீன் மேலே எக்ஸ்டன் ஆகும்னு நினைக்கிறோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ரொம்ப நன்றி.